எல்லோருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம லாஸ்ட் சாப்டரில் வந்தியத்தேவன் குடந்தையிலிருந்து கிளம்பி தஞ்சாவூர் போகிறப்போ சோழ நாட்டோட வளத்தெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் குதிரையில் மெதுவாக போயிட்டுருந்தான். அப்போது ஒரு ஆற்றங்கரையில் வந்து பயங்கரமான ஒரு முதலையை பார்த்து இந்த பெண்கள் கூட்டம் பயந்ததை அவன் பார்த்தான். அந்த பெண்கள் கூட்டத்தில் அவன் ஜோசியர் வீட்டில் பார்த்த ரெண்டு பொண்ணுங்க இருந்ததையும் பார்த்தான். அந்த பெண்களை வந்து முதலைக்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு அவன் சட்டுன்னு அவனோட வேல் எடுத்து வீசினான். அந்த ஈட்டி எடுத்து அந்த முதலை மேலே வீசி அது செங்குத்தாக அந்த முதலை மேலே குத்திச்சு. ஆனால் அந்த முதலை கிட்ட போய் பார்த்தப்போ இந்த பெண்கள் எல்லாம் பரிகாசம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவன் அங்கே கண்ட காட்சி அவனை வந்து திகைக்க வச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம இனிமே பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அத்தியாயம் பேர் வானத்தின் ஜாலம். இப்போ நம்ம பழைய ஃப்ளாஷ்பேக்கு வருவோம். லாஸ்ட்டு அவன் வந்து குடந்தை ஜோசியரை வீட்டில் வந்து வானத்தையும் குந்தவையும் ரதத்தில் ஏறி போனதுக்கப்புறம் வரைக்கும் பார்த்துட்ருந்தான். அதுக்கப்புறம் இவங்க ரதத்தில் ஏறி போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்கன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இளைய பிராட்டி குந்தவையும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தையை நோக்கி போயிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா படகுல இருந்த பெண்கள்லாம் என்ன பேசினாங்க, இவங்க அந்த ஜோசியர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த படகுல இருந்த பெண்கள்லாம் என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியே தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாருடி, அவ பேரில் நம்ம இளைய பிராட்டிக்கு என்ன இவ்வளோ ஆசையோ தெரியல அப்படின்னு ஒருத்தி சொன்னான். ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லை வாரினி, 4 மாசமாக அந்த பெண்ணு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சவ போல இருக்கா, அடிக்கடி வேற மயக்கம் போட்டு விழுந்துடுறா, தாய் தகப்பம் இல்லாத பொண்ணை வேற நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்களேன்னு இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால தான் வானத்துக்கு என்ன வந்துட்டுது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏதாவது பேய் பிசாசு சேஷ்டையாக இருக்கலாம் இல்லையா, அப்படி இருந்தால் ஏதாச்சும் மந்திரம் கிந்திரம் போட்டு அந்த ஓட்டணும் இல்லை அப்படின்னு தாரகை சொன்னான். பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்க போகுது, இவளே 100 பிசாசு அடித்து ஓட்டிடுவாளே அப்படின்னு வாரினி சொன்னான். வானதி மயக்கம் போட்டு விழுறது கூட பாசாங்கு தான், இப்படிலாம் செஞ்சால் மெதுவாக எப்படியாச்சும் இளவரசரை அவளோட வலையில் போட்டுடலாம் அப்படின்றது தான் அவளோட எண்ணம் அப்படின்னு இன்னொருத்தி சொன்னான். நிறவத்தி சொல்கிறது சரிதான், அது மட்டுமா, அன்னைக்கு இளவரசர் புறப்படுறப்போ கையில் இருந்த தீபத்தட்டை கீழே போட்டாலே, அது கூட அவளை வந்து அவர் கவனிக்கணுன்றதுக்காக தான் செஞ்ச ஒரு செயல். யாராச்சும் 2 கையில் வச்சிட்ருக்க தட்டை வந்து எப்படி கீழே போடுவாங்க, அது எப்படி தவறி விழும், இல்லைன்னா நம்ம இளவரசர் என்ன புலியா கரடியா அவளை அவரை பார்த்துட்டு இவ பயப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி வாரினி சொன்னான். உடனே மூச்சை போட்டு அப்படியே மூர்ச்சையாய் கீழே விழுந்துட்டாலே, பாசாங்கு செஞ்சாலே, இதுக்கெல்லாம் எவ்வளோ கெட்டிக்காரத்தனம் வேணும் அப்படின்னு நிரவத்தி சொன்னான். அவ செஞ்ச இந்த ஜாலத்தை விட அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனாங்களே, அதுதான் பெரிய வேடிக்கை அப்படின்னு செந்துருன்ற ஒரு பொண்ணு சொன்னான். பொய்யும் ஜாலமும் இந்த மாய மந்திரம் செய்கிறவங்களுக்கு தாண்டி இது காலம் அப்படின்னு சொல்லி மந்தாகினி சொன்னான். யுத்தத்துக்கு புறப்பட்ட இளவரசர் திரும்பி வந்து இந்த வானத்தையை பார்த்துட்டு போனாரே, இதை விட என்ன வேணும், அவளோட மாயாஜாலம் எவ்வளோ தூரம் பலிச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு வாரினி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இளவரசர் வந்து அவ்வளோ மேன்மையான குணம் மிக்கவர், ஒரு பெண் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னா அவளை பார்த்து விசாரிக்காமல் எப்படிடி போவார், அதுலேருந்து நீ எதுவும் புரிஞ்சிக்க வேணாம், இல்லை எதுவும் ஸ்டோரிலாம் டெவலப் பண்ணாத அப்படின்னு தாரகை சொன்னான். இளவரசரை பற்றி நீ சொல்கிறது கரெக்டு தான், அவரை போல குணசாலி இந்த 17-14 உலகத்துலேயுமே யாருமே கிடையாது, கவிதையிலையும் கிடையாது காவியத்துலேயும் கிடையாது, ஆனால் நான் சொல்கிறது வேற. இந்த வானத்தி மயக்கம் போட்டு விழுந்தாலே அது என்ன மயக்கம் தெரியுமா, அதை கேட்க ஜோசியர்கிட்டயே போயிருக்க வேண்டியதில்லை, என்ன கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன் அப்படின்னு வாரினி சொன்னான். அது என்ன மயக்கம், எங்களுக்கு தான் சொல்ல அப்படின்னு செந்திரு சொன்னான். வாரினி உடனே செந்திரோட காதோட ஒரு ரகசியம் சொன்னான். என்னடி ரகசியம் சொன்னா, எங்களுக்கு தெரியக்கூடாதா அப்படின்னு நிரவதி கேட்டா. அது சாதாரண மயக்கம் இல்லையா, மையல் மயக்கமா அப்படின்னு சொல்லி செந்திரு சொன்னான். உடனே எல்லாம் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டுட்டு இந்த நதிக்கரை மரத்துல இருந்த பறவைகள் கூட வந்து சடசடன்னு ரெக்கையை அடிச்சுட்டு பறந்து போச்சு. நம்மளோட இளவரசர் வந்து இலங்கையிலிருந்து திரும்பி வந்தா மறுபடியும் இவ மாயப்பொடி போட தான் பாப்பா, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துக்காம ஜாக்கிரதையா இருந்துடணும் அப்படின்னு நிரவதி சொன்னான். சரி, இளவரசர் திரும்பி வரத்துக்குள்ள இந்த வானத்தி மட்டும் பைத்தியம் பிடிச்சி பெதற்ற ஆரம்பிக்கல அப்படின்னா என் பேர் தாரகை இல்லை, என் பேரை தாடகைன்னு கூட மாத்திக்கிறேன் அப்படின்னு தாரகை சொன்னான்.
அது கிடக்கட்டும், இளைய பிராட்டி சொல்லிட்டு போன காரியத்தை அவங்க வரத்துக்குள்ள செஞ்சு வைக்க வேணாமா, அப்படி வாங்கடி போகலாம் அப்படின்னு மந்தாகினி சொன்னான். அப்புறம் அந்த பெண்களில் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, படகோட அடியில் ஏற்கனவே பேத்து வச்சிருந்த ஒரு பலகையை எடுத்து பேத்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கப்பட்ட இடத்துல வந்து நீளமாக ஒரு பெட்டி போல் வந்து ஒரு பள்ளத்தில் வந்து ஒரு முதலை இருந்தது, செத்து போன முதலை. அந்த முதலையோட உடலை வந்து நல்லா பதப்படுத்தி அதுக்குள்ளே பஞ்சும் நாரும் போட்டு திணிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பொம்மை முதலை, அதை எடுத்து வெளியில் வச்சிட்டாங்க. அப்புறம் படகை கொஞ்சம் தூரம் போட்டிட்டு போனாங்க. அந்த நதிக்கரையோட ஓரத்தில் ஒரு பெரிய பெரிய வேர் விட்டு வளர்ந்துருந்த ஒரு பெரிய மரத்துக்கு கிட்ட வந்தாங்க. அந்த மரத்தோட ஓரத்தில் அந்த முதலையை எடுத்து விட்டாங்க. மரவேரில் பாதியும் தண்ணியில் பாதியும் இருக்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. பார்க்கறதுக்கு வந்து நெஜ முதலை போலவே பயங்கரமாக இருந்துச்சு. வெள்ளம் அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கயரை வந்து அதோட காலில் கட்டி அந்த வேரோடு சேர்த்து கட்டி போட்டு பிணைச்சி வச்சுருந்தாங்க. கயிறு வந்து வெளியில் தெரியாதபடி இருக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே விட்டு கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஏனடி மந்தாகினி, எதுக்காக இந்த பொம்மை முதலையை வந்து மரத்தில் கட்டி வைக்க சொல்லியிருக்காங்க நம்ம இளைய பிராட்டி அப்படின்னு தாரகை கேட்டாள். உனக்கு தெரியாதா, இந்த வானதி தான் ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்கிறாள், அதனால் அவளோட பயத்தை போக்குறதுக்காக தைரியசாலியாக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி மந்தாகினி சொன்னான். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா வானதியை வந்து இளவரசருக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு குந்தவை நினச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நிரவதி சொன்னான். அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்தாவது கொன்னுடுவேன், பார்த்துட்டே இரு அப்படின்னு இந்த பொறாமக்காரியான வாரினி சொன்னான். நீ இப்படிலாம் எரிச்சல் அடையிறதுக்கு காரணமே இல்லை. மானிய கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் இந்த வேங்கி நாட்டு மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்க ரொம்ப தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம்ம இளவரசருக்கு வந்து பெண் கொடுக்க காத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கொடும்பாளூர் வானத்தையே யாரடி லட்சியம் செய்ய போகிறாங்க அப்படின்னு மந்தாகினி சொன்னான். நீ சொல்கிறபடி அந்த அரசர்கள்லாம் காத்திருக்கலாம், ஆனால் நம்ம இளவரசரோட விருப்பம் என்னன்றது தான் முக்கியம். இளவரசர் வந்து நான் எப்போ பண்ணாலுமே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஒரு தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கெலாம் இது தெரியாதா அப்படின்னு சொல்லி செந்துரு கேட்டா. அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு, நம்ம எல்லாருமே சேர்ந்து தனித்தனியாக நம்மளோட கைவரிசையை காட்ட வேண்டிதான். இந்த வானத்தினால் முடிகிற காரியம் என்ன நம்மளால முடியாமல் போயிடுமா, அவகிட்ட இருக்கிற மாய எப்படி நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னு தாரகை சொன்னான். இப்படிலாம் இந்த பெண்கள் வந்து பேசினதற்கு ஆதாரமாக வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி என்னன்றத நம்ம வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.